வணக்க நண்பர்களே, காதல் டார்ச்சர் கொடுத்த 16 வயது சிறுமி 30 வயது வாலிபன் செய்த காரியத்தை பத்தி தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணிருங்க. சரி, வாங்க நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன செல்லத்தை அடுத்த தொட்டியம் கிராமத்தை சேர்ந்தவர்தான் 16 வயது சிறுமியான சுமதி. சென்னை வேலச்சேரியை சேர்ந்த 30 வயது இளைஞர்தான் சதீஷ். இவர் தேவாலயம் ஒன்றில் ஓட்டுநராக பணியாற்றி வருகிறார். சதீஷும் சுமதியும் கடந்த 3 ஆண்டுகளாகவே காதலித்து வந்துள்ளனர். கடந்த ஜனவரி மாதம் இவர்களின் காதலை அறிந்த சுமதியின் பெற்றோர்கள் மற்றும் ஊர்க்காரர்கள் இருவரையும் அழைத்து பஞ்சாயத்து பேசி பிரித்தும் வைத்துள்ளனர். பிறகு சதீஷ் சென்னைக்கு சென்றும் விட்டார். இருப்பினும் சதீஷ் அவ்வப்போது செல்போனில் சுமதியை தொடர்பு கொண்டு பேசியும் வந்துள்ளார். இந்நிலையில்தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் சதீஷ் வேறு ஒரு பெண்ணை திருமணம் செய்ய முடிவும் செய்துள்ளார். இதற்காக ஐப்பசி மாதம் நிச்சயம் செய்ய ஏற்பாடு செய்து அதற்கான அழைப்பிதழும் தயார் செய்தும் உள்ளனர். இந்த அழைப்பிதழை சதீஷ் தனது காதலியான சுமதிக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பியும் வைத்துள்ளார். இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சுமதியோ தன்னை நேரில் சந்தித்துவிட்டு திருமணம் செய்து கொள்ளுமாறு தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து நேற்று சதீஷ் சென்னையிலிருந்து தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் சின்னச்சேலம் வந்துள்ளார். பின்னர் சதீஷும் சுமதியும் தனிமையில் சந்தித்து பேசியதாக தெரிகிறது. அப்போது இருவருக்கும் வாக்குவாதமும் முற்றியுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த சதீஷோ தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து சுமதியை சரமாரியாக குத்திவிட்டு தப்பி ஓடியும் விட்டார். இதை அறிந்த அக்கம்பக்கத்தினர் சுமதியை மீட்டு கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையிலும் சேர்த்தனர். பிறகு அவருக்கு தீவிர சிகிச்சையும் அளிக்கப்பட்டது. இதனால் உயிர் பிழைத்த சுமதி கள்ளக்குறிச்சி போலீசாரிடம் நடந்ததையும் கூறியுள்ளார். இதையடுத்து கள்ளக்குறிச்சி போலீசார் சதீஷ் மீது வழக்கு பதிவு செய்து தேடியும் வந்துள்ளனர். இந்நிலையில்தான் சதீஷ் சேலம் உடையார்பட்டி பைபாஸ் அருகே உள்ள பெருமாள் கோவில் மேடு பகுதியில் இருக்கும் மரங்கள் அடர்ந்த புதரில் நள்ளிரவில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக போலீசாருக்கு தகவலும் கிடைத்தது. இதை அறிந்த அம்மாப்பேட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்து சதீஷின் உடலையும் மீட்டனர். சதீஷ் தன்னுடைய சட்டை பையில் கடிதம் ஒன்றும் எழுத வைத்திருந்தார். அதில் சுமதி தன்னை காதல் டார்ச்சர் செய்ததாகவும் இதனால் மனமுடைந்து சுமதியை கத்தியால் குத்திவிட்டு தப்பி வந்ததாகவும் சதீஷ் குறிப்பிட்டிருப்பதாக போலீசாரும் தெரிவித்துள்ளனர். அதாவது தன்னை தான் நீங்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் இல்லையென்றால் தான் தற்கொலை செய்து கொள்வதாகவும் அவர் தொடர்ந்து சுமதி தொடர்ந்து இவரை சதீஷை மிரட்டி வந்ததாக அதில் கூறப்பட்டு இருந்தது. மேலும் போலீசார் தன்னை தேடுவதை அறிந்து தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாகவும் சதீஷ் எழுதியிருந்ததாகவும் போலீசார்கள் கூறுகின்றனர். சதீஷின் உடலை சேலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு அவரது இருசக்கர வாகனம் செல்போன் ஆகியவற்றையும் பறிமுதலும் செய்தனர். இந்த தகவல் சதீஷின் குடும்பத்திற்கு கள்ளக்குறிச்சி காவல்துறைக்கும் தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்குடைய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம பதிவு பண்ணுங்க. மேலும் இது போல பல வீடியோக்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோக்களை நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற பேஜ் வந்து லைக் பண்ணுங்கள். கூடவே அந்த ஃபாலோ பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்கள். கூடவே சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்முடைய சேனலில் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் உடனுக்குடனே வரும். நன்றி, வணக்கம்.